ஹாய் ஃப்ரம் செல்கம் டேசஸ் டீம் ஹோம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸியான பிரெட் ஸ்டஃப்பிங். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பிரெட்டு, மூணு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகா தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், உப்பு, தயிர், ரெண்டு முட்டை. பேனு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொட்டிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இப்போ நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். சத்தாடி என்ன சொல்லு, அதை நான் கலக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேனை இறக்கி வச்சுக்கலாம். பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை கப் பால் ஊற்றிக்கலாம். பெரலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். செஞ்ச ஸ்டஃபிங்கை இதில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு பிரெட் வச்சிடலாம். அடிச்சு விட்ட முட்டையை பிரெட்டில் ஊற்றிக்கலாம். மேலையும் கீழேயும் பிரெட் அந்த எக்கை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங்கை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டோஸ்டரில் நெய்யை தடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரெட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்டஃபிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.